மற்றும் குடும்பத்தார் அவர்களும் மற்றும் நமது ஊர் மக்களும் இணைந்து குறைக்கப்பட்டுள்ள காலிங்கராயன் கால்வாயின் பாசன பரப்பளவை மீண்டும் முழு அளவுக்கு மீட்டிடுவோம். காலிங்கராயன் கால்வாய் வரலாற்றை நமது குழந்தைகளுக்கு எடுத்து கூறி அவர்களிடம் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வை ஏற்படுத்துவோம். காலிங்கராயன் கால்வாயினை நமக்கு தந்து நம் வாழ்வை வளமாக்கிய காலிங்கராயன் அவர்களுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருப்போம். நீரை அள்ளி பெறுவோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையா எங்க சாமி கும்பிடுறப்ப நெஞ்செல்லாம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு தனி மனுஷன் தனக்காக இல்லாம இந்த ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு அது நடக்குமான்னு நான் யோசிச்சு பாக்கிறேன். இன்னைக்கு நம்மள யாராவது அப்படி செய்வோமா? அவரும் நம்மள மாதிரி மனுஷன். நமக்கு யாருக்காவது அந்த மனசு வருமா? கையில இருக்கிற காசை போட்டு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் இறங்கி வேலை செய்யறது யாருக்காவது வருமா? வரணும். அடுத்த தலைமுறைக்காவது வரணும். போன தலைமுறையில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு போராட்டாங்க. ஐயா வந்து சொன்னார்ல, என் பையனுக்கு சீட்டு கேட்குறக்கா நான் வரல, மக்கள் நல்லா இருக்கணும், அடுத்து பிறக்கிற குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக பிறக்கணும், அதை விட வேற பெரிய சொத்தே கிடையாது. ஆரோக்கியத்தை தாண்டி வேற சொத்து கிடையாது. அந்த ஆரோக்கியத்தை நம்ம தொலைச்சிட்டோங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தம். ஒரு 738 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனி மனுஷன் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாதப்போ கஷ்டப்பட்டு கொண்டு போய் கட்டி, இதை கட்டினது கூட உன் சுயநலத்துக்கு அடுத்த நாள் சொல்லிடுவாங்கிறதுக்காக அவங்க குடும்பமே இந்த ஊர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க யாருமே இந்த தண்ணி குடிக்கல. நாம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்க ஊர் பக்கம் எல்லாம் வந்து தண்ணி கிடையாது. ஒரு பக்கம் வாய்க்கால் வருதுங்கிறப்ப புகையில போனவருக்காக தண்ணி வேணாம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 1500 ஏக்கருக்கு வந்து தண்ணி இல்லாம தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மழை பெஞ்சா உண்டு, ரெண்டு தண்ணி கிடையாது. சோ நான் இங்க முதல்ல கல்யாணம் ஆகி வரும்போது பொறாமையா இருந்துச்சு. இந்த தண்ணியை பாக்குறப்ப, இந்த தண்ணியில நான் பார்த்ததே கிடையாது. கிணத்துல வந்து எப்பாவது வருஷத்து ஒரு தடவை தண்ணி பார்ப்போமே தவிர தண்ணி பார்க்கவே முடியாது. எங்க அப்பா ஒரு பக்கம் அதுவும் கிடையாது. அது உடக்கா கூட முட்டை வைக்காதுமாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் எப்பாவது குளத்துல தண்ணி வந்தா உண்டு. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய சொத்தை நாம விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அன்னைக்கு அவங்க எல்லாரும் ஒண்ணு சொல்லும் போது இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம் வந்து 40 வருஷத்துல மோசமா இருக்கு அப்படிங்கறது எவ்வளவு பெரிய வருத்தம். 700 வருஷத்துக்கு மேல நல்லா இருந்திருக்கு. இந்த கடைசி 40 வருஷத்துல சீரழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய வருத்தம். அந்த 40 வருஷத்துல சீரழிச்சு சரி பண்ணிட முடியாதா அப்படின்னு நான் பாக்குறேன். நிச்சயமா பண்ண முடியும் நினைக்கிறேன். இவ்வளவு வருஷம் நல்லா இருந்த தண்ணியே கொஞ்ச நாள்ல மோசமாயிருச்சு. நிச்சயமா அதை திருப்பி கொண்டு வர முடியும்னு நம்புறேன். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு அந்த வீடியோ வந்து பண்ணித்தர சொன்னாங்க, நிச்சயமா பண்ணி கொடுத்தறேன்னு சொல்லியிருக்கேன். எப்பவுமே அடுத்த தலைமுறை உள்ள வரும்போது எல்லா விஷயங்களையும் மாறும். இப்ப நம்ம யாருமே நாசமா போட்டோம்னு சொல்ல வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஈரோடு பக்கம் எடுத்துக்கிட்டா குழந்தை பிறக்கிறது பெரிய ஆச்சரியமா போச்சுங்கிறாங்க. அத்தனை ஃபெர்டிலிட்டி கிளினிக், எத்தனை மெடிக்கல் ஷாப், எதனால மாசமா போச்சு? அடி தண்ணி வந்து கெட்டு போச்சுங்கிறது தான் நிச்சயமா. அது எதனால மாசப்பட்டு போயிருக்குன்னு மாசப்படுத்தினவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு ஃபேக்டரி கழிவும் வந்து கண்ணை முடிக்க அதில் விட்டுட்டமேங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்த தலைமுறை நினைச்சதுன்னா இப்ப டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிருச்சு, அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி அவங்க உள்ள அனுப்ப முடியும் இல்லையா? அதை ரீசைக்கிள் பண்ணி ரீசெட் பண்ணி பண்ண முடியும். அது ஒரு பொருட்செலவு மட்டும்தான். நிறைய பணம் சம்பாதிச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. கடைசியில் ஆரோக்கியம் இழந்துட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் அடுத்தவங்க ஆரோக்கியத்தை வந்து பாதளிக்கிறது அதை விட பெரிய கொடுமை. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் விண்ணப்பம் எழுதுவோம் இல்லையா? ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் விண்ணப்பம் எழுதலாம். நீங்க மனசு வச்சா மாற்ற முடியும்னா அவங்க பொருட்செலவு பண்ணி அதை சரி பண்ணட்டும். ஆத்துல கலக்கிற தண்ணி சுத்தமா வர்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு மண் எழுதி போடுவோம். அவங்க நிச்சயமா செய்வாங்க நான் நம்புறேன். அவங்க செய்யறதுனாலும் போன தலைமுறை போயிட்டு போட்டோம். இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை வளர்ப்போம் அவங்க செய்வாங்க நான் நம்புறேன். அதே மாதிரி காலிங்கராயன் அவங்க வந்து ஏதோ ஒரு நாள் ஒரு நல்ல எண்ணத்துல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த உணர்வு எல்லாருக்குள்ளும் இருந்துட்டே இருக்கு.
இல்லையா, அந்த தண்ணியை வந்து இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருக்க முடியும் நிலத்துல இருக்கவங்க எல்லாருமே. அதனால நாம அடுத்த தலைமுறை நாம தான் இப்ப எல்லாம் வயசானவங்க, விவசாயினாலே வயசானவங்க நான் போச்சு, அப்படி இருக்கவே கூடாது. இங்க நிறைய பார்த்தேன், அன்னைக்கு வந்த குழுல இருந்து பார்த்தேன், எல்லா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இங்க தம்பிங்க எல்லாம் இருக்காங்க, ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்க இருக்காங்க. நாம தான் இனி பாதுகாத்துக்கணும், அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரணும். என் பொண்ணெல்லாம் முளப்பாய் வைக்கணும்னு தெரியாது, எனக்கு இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷம், அது கொண்டு ஆத்துல விட்டது, அது வாழ்க்கை பூரா ஞாபகம் வச்சிருக்கேன். இல்லையா, அப்ப நானே வந்து பொங்கல் அப்ப ஊருக்கு வந்துறது காரணம் இது விட்டு போயிடக்கூடாதுங்கிறான். எங்க அமைச்சி ஊருக்கு போயிட்டு இருந்தேன், எங்க அமைச்சி ஊர்ல ஆள் இல்ல, இப்ப இங்க இவ்வளவு பேர் இருக்காங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப அடுத்த தலைமுறை இதை விடாம எடுத்துட்டு போனோம், ஏன்னா இது ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை, இது ரொம்ப மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதான் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் விவசாயத்தை விட்டுறக்கூடாதுங்கிறக்காக இப்ப நான் மெட்ராஸ் பக்கத்துல ஏக்கா இடம் பார்த்துட்டு இருக்கேன் விவசாயம் பண்றதுக்கு, ஏன்னா பாப்பா பக்கத்துல போய் பார்த்துட்டு வர முடியும். ஆமாங்க, அதனால இவ்வளவு பெரிய விஷயத்தை எடுத்து நடத்திட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் எங்க சார்பாக ஒரு பெரிய கும்பிடு. இவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு இன்னும் இது இருக்குது இல்லையா. இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனோம்னா அப்ப நாம தான் இறங்கி வேலை செஞ்சாங்கணும், வேற யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா. இன்னைக்கு 25 வயசு இருக்கிற பசங்க தான் இனிமேல் இறங்கி வேலை செய்யணும். இன்னைக்கு ஜல்லிக்கட்டை மீட் எடுத்தது யாருன்னு பார்த்தா காலேஜ் பசங்க தான், இப்ப சிஏக்காக போராட்டத்துக்கு பார்த்தா நம்ம காலேஜ் பசங்க தான். இனி அடுத்த தலைமுறை நாம தான் இதை பாதுகாத்து கொண்டு போகணும். இதோட பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் முதல்ல, இதோட பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், கண்ணுக்கு நேரம் குப்பை தெரிஞ்சா நாம எடுத்து போடலாம். இல்ல நான் ஒவ்வொரு வாட்டி வரும்போது ரெண்டு பாட்டிலாவது எடுத்து தரையில போட்டுட்டு போவேன், இங்கதான் ரன்னிங் போவேன், நீ ஜாகிங் போறப்போ ரெண்டு பாட்டிலாவது எடுத்து ஓரமா போட்டு போகலாம். நம்ம மக்கள் குடிமக்கள் வேற அழகாக வீசிட்டு போவாங்க உள்ள. அதனால தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கோ பாட்டிலோ குப்பையோ பார்த்தா நாம எடுத்து போடலாம். யார் வந்து எடுத்து போடுவாங்க? நம்ம வீட்டு வாசல் நம்ம சுத்தா வச்சுட்டா ஊர் சுத்தமாயிரும், நம்ம வாய்க்காத யாரு வாய்க்காது. இந்த பக்கம் போனீங்கன்னா தண்ணி இல்லாதப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு குப்பை கிடக்குது. ஒரு ஒரு சண்டே அன்னைக்கு காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க ஒன்னு சேர்ந்து எடுத்து போட்டு போயிடலாம், எப்பவுமே சுத்தமா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம மாறலாம்னு நான் முதல்ல நினைக்கிறேன். அண்ட் இந்த பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டுக்கும், ஏன்னா இவங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த உணர்வு இருக்கு, நமக்கு இந்த உணர்வு இன்னைக்கு ஒண்ணு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்ப்போம்னு நான் உறுதி அளிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து.